எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து மிளகு, ஜீரகம் இது ரெண்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நான் வந்து ஜீரகம் வந்து ஒரு 1 டீஸ்பூன், மிளகு ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஏன்னா ஜீரகம் வந்து கொஞ்சம் பொரிஞ்சாதான் நல்லாயிருக்கும். வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 கப்பு வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம், இது சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க. இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும், நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 1 கப் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 3 தக்காளி, 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இதில் தக்காளி வணங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போடுறேன். ஏன்னா குழம்புலையும் நம்ம வந்து உப்பை ஆட் பண்ணுவோம் குழம்பு வைக்கும் போது. இது வந்து அரைக்கிறதுக்கு தான். இது தக்காளி வணங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா வணங்கட்டும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இதில் வந்து தேங்காய் வந்து 1¼ கப் அளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறினதும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டாக. உப்பு வைக்கிறதுக்கு மண் சட்டி எடுத்திருக்கேன். வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பயும் குழம்பு ஊற்றுறதை விட கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பாருங்கள் சூடாயிடுச்சு. மண் சட்டியில் வந்து எண்ணெய் சூடேறிடுச்சுன்னா அந்த சூடு வந்து அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ வந்து சூடானதும் இதில் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பாருங்கள், நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் போட்டுட்டு கருகக்கூடாது. போட்டவொடனே உங்களுக்கு வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடும், கருக விட்டுற வேண்டாம். வெந்தயம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான். பூண்டு பாருங்கள், நான் ஒரு 7 பல்லு பூண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன சைஸ். இது வந்து நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு போட்டதும் வணங்கிடும். வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வதங்கினதும் கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டுக்கும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைக்கிறதுக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டிருக்கோம், இருந்தாலும் வணக்கும் போதும் போட்டுக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து அரைக்கும் போதும் தக்காளி போட்டிருக்கோம், அதனால் இதில் வந்து ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதும் வணக்கிறதுக்கு. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் உப்பு, தக்காளி வணங்குற அளவுக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து வணக்கி ஆற வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து புளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து புளியை ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றியே வந்து நீங்கள் அதை அரைச்சிக்கோங்க. அந்த மசா நம்ம வணக்கி வச்சதை வந்து அரைக்கிறோம் இல்லைங்களா, அதை அரைக்கும் போது அந்த புளி தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் தண்ணி வேற ஊற்றி நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் குழம்பு. புளி பேஸ்ட்னால நான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கனால எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை அரைக்கும் போதே நீங்கள் அதில் வந்து புளி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. புளி ஊற்றும் போது எவ்வளோ டேஸ்ட் உங்களுக்கு புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூள் வந்து நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 3-3.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுவுமே நீங்கள் அரைக்கும் போதே கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் புளித்தண்ணி எல்லாமே ஒன்றாவே அரைச்சி நீங்கள் ஊற்றிடலாம். அப்படி நீங்கள் ஊற்ற மறந்துட்டீங்க, போட மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போ போட்டுக்கோங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நான் பேஸ்ட் ஆட் பண்ணதுனால நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து புளிக்கரைச்சல் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புளிக்கரைச்சல் தண்ணி வந்து ஊற்றி உங்கள் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தா ஓகே. இது வந்து ஒரு கொதி வந்தது நம்ம மீன் போடுவோம். மீன் போட்டதுக்கு அப்புறம் குழம்பு வந்து கொஞ்சம் நீர்க்கும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா ஓகே. ரொம்ப தண்ணியாட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியா இருந்தாலும் நல்லா இருக்காது. அது கரெக்டா பார்த்து பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வந்து உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்ட உப்பு ஆட் பண்ணிடுங்க, புளி தேவைப்பட்டதுன்னா புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் புளி பத்தலையும் புளியும் உப்பும் ரெண்டுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் பார்த்துட்டு பாருங்கள், குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை விட ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ தண்ணி நீங்கள் கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு இதுக்கு மேலே வந்து நீங்கள் தண்ணி வந்து இதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு டேஸ்ட் வந்து போயிடும், நல்லாவே இருக்காது. இப்போ இதில் வந்து மீன் ஆட் பண்ணிடலாம். ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் நல்லா சுற்றி இருக்க மாதிரி போட்டு விடுங்க. நம்ம போட்டுட்டு வந்து உடனே கிண்டி விட மாட்டோம், அதனால நல்லா முங்குற அளவுக்கு போட்டுக்கோங்க. கிண்டி விட வேணாம். இப்போ இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுருங்க. மீன் வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, ஒரு 5-10 மினிட்ஸ் ஆனதும் வெந்துடும் நமக்கு. மீன் போட்டு 5-10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். கிண்டி விடும் போது கேர்ஃபுல்லாக கிண்டி விடுங்க, இல்லைனா மீன் வந்து உடஞ்சிடக்கூடாது. இப்படி அடிப்பக்கமாக இப்படி ஒரு ஓரமாக விட்டு இப்படி லைட்டாக அப்படி திருப்பி விட்டிங்கன்னா போதும். நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளோட குழம்பு வந்து மீன் போட்டதும் கொஞ்சம் வந்து நீர்த்து போகும் லைட்டானே. இப்போ பாருங்கள், நம்ம போட்டதுக்கும் நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பாருங்கள். இது வந்து ஆறுச்சுன்னா அந்த நம்ம முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். போட்டு கண்ணா பின்னான்னு திருப்பி விட்டிங்கன்னா மீன் எல்லாம் உடஞ்சிரும் உங்களுக்கு. இதில் வந்து கடைசியாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை போட்டுட்டு
நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு தாளிப்பு ஒன்று பண்ணி போடலாம் நம்ம. அது போட்டோம்னா நமக்கு இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அது வந்து ஆப்ஷனல், நீங்கள் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். நான் அதையும் நான் பண்ணுறேன். நான் தாளிக்கிறதுக்கு வந்து கரண்டி வச்சுருக்கேன், கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. குழம்புக்கும் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து தாளிப்பு வந்து சும்மா லைட்டாக நம்ம பண்ணோம்னா போதும். கடுகு நல்லா பொடிக்கும். பொரிஞ்சது வந்து ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இதை வந்து கட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து நமக்கு வந்து வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரெண்டு வரமிளகாய், கருவேப்பிலை தலை ஒரு நாலு. இப்போ அந்த தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தாளிப்பை வந்து இந்த குழம்புல ஊற்றிடலாம். அந்த வரமிளகாய் வாசம் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது என்னோட ஹிட் ரெசிபி, எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு வந்து எப்பவுமே வச்ச உடனே சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. காலையில் வச்சுட்டு நீங்கள் நைட்டுக்கு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குழம்பு வேணால் நீங்கள் உடனே ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் மீன் வந்து நல்லா ஊறணும். ஊறினா தான் அதோடய அந்த புளிப்பு இதெல்லாம் உள்ளே மீனுக்குள்ளே இறங்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் வச்சிங்கன்னா நைட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நைட் வச்சிங்கன்னா அடுத்த நாளைக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு நல்லா சுட சுட சாப்பாடு வச்சு அதில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி ஒரு பீஸ் மேலே வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.